ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹோம் தமிழ். இன்னையோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 15 பாலியோ டயட், ஒரு 2 டேஸ் டயட் பிரேக் அப்புறமா நான் எப்படி டீடாக்ஸ் பண்ணி கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ஹிட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈத் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதால மார்னிங்கே சன்ரைஸ் பார்க்க பீச் போயிருந்தோம். அங்கே ஒரு சில பிக்சர்ஸ் எடுத்தோம். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னென்னா, முன்னாடியெல்லாம் இப்படியே ஆஃப் ஹேண்ட் டீஷர்ட்லாம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது இந்த 15 டேஸை சொல்லலை, மொத்தமாகவே சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நம்மளால் போட முடியுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் மோட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நீங்கள் போடணும்னு நினச்சி வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பீச் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வெயிட் செக் பண்ணேன். 83.6 இருந்தது. டே 14 லெவலில் இருந்ததுன்னா 83 kg இருந்தேன். இந்த 600 கிராம் எதனால்னா, பர்த்டே அன்னைக்கு வந்து நான் சீட் பண்ணதால் ஒரு சாக்லேட், 1 கப் ரைஸ், 1 பீஸ் ஆஃப் கேக் இது சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஹெட்டேக்காக இருக்குன்னு நெக்ஸ்ட் டே வந்து கஞ்சி மட்டும்தான் குடித்தேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வந்துட்டு நார்மல் ஃபுட்டில், அதாவது கஞ்சி இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. பட் நான் அன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு சீட் பண்ணதால தான் இந்த 600 கிராம் கெயின் ஆகிட்டு. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு குறைச்சிடலாம் அதையும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, போயிட்டு வந்த டயர்ட்னாலேயே நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எடுத்துக்கிட்டது க்ரீன் டீ தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது அப்படிங்கிறதால. ஸோ க்ரீன் டீ எடுத்துகிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க 4 o'clockலாம் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறப்பவே எனக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி ஒரு டீடாக்ஸ் மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுனால நிறைய போட்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் சேம் டைம் கேலரிஸும் எனக்கு கரெக்டாக கிடைக்கணும், அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 125 கிராம் இருக்கும் அது, அந்த பாக்ஸோட வெயிட் சேர்க்காமல் தேங்காய் எடுத்துக்கிட்டேன், துருவுன தேங்காய். ஸோ இதை தான் பாலாக எடுத்துக்க போகிறேன் நான். நீங்கள் வேணும் அப்படின்னா இது கூட ஒரு பீஸ் ஆஃப் பட்டை இல்லை பட்டை பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஏலக்காய் நல்லா பவுடர் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல் பால் எடுத்துக்கோங்க, அதாவது ஃபஸ்ட்டு மில்கு, கோகோனட் மில்க். அது ரொம்ப திக்காகவே கிடைக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 2 தடவை இந்த பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து காலரிஸ் கம்மியாக வேணும், நிறைய லிக்யூடாக குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் 3rd டைம் கோகோனட் மில்க்கையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்த இந்த அளவு கோகோனட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் எனக்கு 380 கலரிஸ் இருக்கும். இந்த 380லேருந்து 400 கலரிஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எனக்கு வந்து வந்துடுது. நான் வந்து டீடாக்ஸ் பண்ணணும், சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான கேலரிஸையும் நான் இன்டேக் பண்ணிடணும் இன்றைக்கி அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் 2 தடவை பால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 3 தடவை தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா லிக்யூடாகவும் நீங்கள் குடிக்கலாம், இல்லைன்னா நான் குடித்த மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். இப்போது 2nd டைம் மில்க் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ 2 தடவை நான் இன்றைக்கி கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, 1 டீஸ்பூன் சியாசீட் ஆட் பண்ணிக்கிறேன் மேசன் ஜாரில். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சியாசீட், ஃப்ளாக்ஸீட், ஏதாவது ஒன்று டெய்லி இன்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு அந்த சப்ளிமெண்ட், ஒமேகா 3 மாதிரியான சப்ளிமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நிறைய குடித்த மாதிரியும் இருக்குது எனக்கு. நான் இப்போ தான் க்ரீன் டீ குடித்தேன் அப்படிங்கிறதால கொஞ்சம் லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னா இதை ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ கோகோனட் மில்க் நல்லாவே கட்டி ஆகும். ஸோ கொஞ்சம் லிக்யூடாகவே நீங்கள் தண்ணி கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வீட்டில் அவருக்கும் பசங்களுக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். வெண்பொங்கலும் சாம்பாரும் வச்சேன். நம்ம வெளில போயிட்டு வரப்போ டயர்டாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி 2 நேரத்துக்கு சேர்த்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் மதிய சாதத்துக்கும் சேர்த்து சாம்பார் வச்சுட்டேன். இப்போ இதை பசங்களுக்கு ஊட்டி விட போகிறேன் நான். அவங்களுக்கு ஊட்டி விடுறப்போ டைம் வந்து 8:50 ஆகிடுச்சு. முடிச்சுட்டு நான் வந்து
ஜிஞ்சர் லெமன் வாட்டர் குடிச்சிக்கிறேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் நல்லா டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஹாட் வாட்டராகவே எடுத்துக்க ட்ரை பண்ணேன். அதனால் சும்மா ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு லெமன் ஜிஞ்சர் கலந்து குடிக்கலான்னு குடித்தேன். அதுக்கப்புறமா தூங்கிட்டேன். நான் பசங்க 4:30 எழுந்ததால் அவங்க தூங்கினாங்க. ஸோ அவங்களோடவே நானும் தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ 11:15 ஆயிடுச்சு டைம். ஸோ நான் எழுந்து வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கோகோனட் மில்க் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி, நல்ல ஃபேட் இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அது. 11:15 தான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதாலையும், இன்றைக்கி கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலையும், இன்றைக்கி வேறு எந்த விதமான காய்கறியும் நான் எடுத்துக்கல, எனக்கு ரொம்ப பசிக்கவும் இல்லை அப்படிங்கிறதால, என்கிட்ட கீரை இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ கீரை கடைஞ்சி ஒரு கொய்யாக்காயும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கீரையில் வந்து இது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, லன்ச் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து 3:30 இன்றைக்கி வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதால, ஸோ ஃபுல்லாக 1 hour வாக் பண்ணேன் நான். என்னோடய டார்கெட் வந்து டெய்லியும் 6 miles வாக் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ 420 calories வந்து நான் பர்ன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு. நீங்களும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா 30 minutes இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதை இன்றைக்கி செஞ்சு முடிச்சுடுங்க. ஸோ நம்ம உடம்பும் ரொம்ப ஃபீலாக இருக்கும், நமக்கு வந்து பாடியும் நல்ல இன்ச்லாஸ் ஆகும். இதனால் ஒர்க் அவுட்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிளாக் காஃபியில் 1/4 teaspoon சின்னமன் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஃபேட் கட்டர் ட்ரிங்க். நம்ம எதுவுமே பண்ணாமலே நம்ம ஃபேட்டை அவ்வளோ அழகாக பர்ன் பண்ணும் இந்த ட்ரிங்க். நீங்கள் வந்து இதை ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்காகவும் குடிக்கலாம், போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்காகவும் குடிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 teaspoon பட்டைத்தூளை வந்து காஃபியில், பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, ஈவினிங் நாங்கள் பிகி பேங்க்கில் சேவ் பண்ணி வச்சுருந்த மணி எல்லாம் கொட்டி கவுண்ட் பண்ணோம். ஏன்னா நிறையா ஆயிடுச்சு அப்படிங்கிறதால நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எல்லாரோட பர்த்டேக்கும் இந்த மாதிரி பசங்க ரெண்டு பேருக்கும் காசு சேர்ற காசெல்லாம் அதில் சேர்த்து வைப்பாங்க. ஸோ அதிலேருந்து வாங்கிப்போம். இந்த தடவை ஸ்ரீமதியோட பர்த்டேக்கு வந்து நாங்களே வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதால, அவங்களோட பிகி பேங்க்கில் இருக்கிற மணியெல்லாம் கொண்டு போயிட்டு சேஞ்ச் ஷாப்பில் கொடுத்துட்டு இதை மணியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதாவது 500 riyal இருந்தது இது. ஸோ 500 riyal வந்து ஸ்பேஸ் சேவ் ஆகும் அப்படிங்கிறதால. ஸோ இதே மாதிரி தான் நான் இனி வரப்போகிறனாலும் சேர்த்து வைப்பேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து வச்சு நமக்கான ஒன்று வாங்கிக்கணும். இதுக்கப்புறம் இந்த எம்டி பிகி பேங்க் ஃபில் ஆகிற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக. நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் என் பர்த்டேக்குள்ளே 78 kg வந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச இல்லை எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனி இந்த பிக்கி பேங்க்கில் காசு சேரப்போகுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க, நம்ம வெயிட் லாஸ் வேகமாக ஆகிறதுக்கும் விடாமல் கண்டினியூ பண்ணுறதுக்கும். நைட் டின்னர் நான் 2 egg போட்டு ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன், 2 cucumber எடுத்துக்கிட்டேன். இதுவே எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது. ஏன்னா நான் 6:00 சாப்பிட்டுட்டேன். நீங்கள் இன்னுமே டயட்டில் சீட் பண்ணிட்டேன், நல்லா கிளென்ஸ் பண்ணணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல் டே லிக்விடாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஆஃப்டர்நூன் வந்துட்டு நீங்கள் சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா கேபேஜ் சூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விடாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஹெல்த்தியாக கூட இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 7:40 என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ஜிஞ்சர் லெமன் வாட்டர் குடிக்கிறேன். இதை குடிச்சிட்டு 1/2 hour to 1 hour நான் தூங்க போயிடுவேன். ஸோ டெய்லி ரொட்டீனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருமே 7:30 சாப்பிட்ருவாங்க வீட்டில், நான் வந்து 6 to 6:30 இப்போல்லாம் சாப்பிட்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளையிலேருந்து நம்ம வீடியோவில் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் கொடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி. See you all.